கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தானியேலும் சிங்ககெபியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தரியு ராஜா அரசாண்ட நாட்களில் வந்து அவர் 120 தேசாதிபதிகளே அவர் வச்சிருந்தார். இந்த 120 தேசாதிபதிகளுக்கு 3 பிரதானிகள் இருந்தாங்க. அந்த 3 பிரதானிகளை ஒருத்தர் தான் நம்ம தானியேல். இந்த தானியேல் வந்து அந்த 3 பிரதானிகளையுமே ரொம்ப விசேஷமானவராக இருந்தார். ஞானம் படைத்தவராக இருந்தார், குணசாலியாக இருந்தார், எல்லாவற்றையும் அறிந்து ராஜாவினிடத்தில் சொல்கிறவராக இருந்தார், ராஜாவோட ரொம்ப நட்பு பாராட்டுறாக இருந்தார். இவ்வளோ ஞானத்தை படித்து இவ்வளோ வந்து அருமையாக வந்து கொண்டு போகிறாரு இந்த பிரதானிகள் ஒருவரான தானியேல் சொல்லிட்டு ராஜாவுக்கும் இவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். ராஜாவும் ரொம்ப நட்போடு இருந்தார், பல பொறுப்புகளை வந்து அவர்கிட்ட கொடுத்துருந்தார். இதெல்லாம் பார்த்த மற்ற பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன இது, நம்மளும் தானே அவர் மாதிரி வேலை செய்கிறோம், இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலாக இவருக்குன்ட்டு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு ராஜா, இவர் மட்டும் எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு எப்பவுமே வந்து ஏற்றத்தோடு பார்த்துட்ருக்காரு, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவங்க இருக்கிறாங்களே, தானியேல் ஏதாவது விஷயத்தில் வந்து நம்ம ராஜா கிட்டே தரியு ராஜா கிட்டே எதனா வந்து சொல்லி எப்படியாவது மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடிட்டு இருந்தாங்களாம் மற்ற தேசாதிபதிகளும் பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து. ஏதாவது விஷயத்தில் மாட்டுவாப்லையா தானியேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு ஒவ்வொன்றையும் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். இப்படியாக அவங்க கண்காணிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, தானியேல் ஒரு நாள் வந்து மேல் வீட்டறையில் போயிட்டு எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு தினமும் 3 வேளை ஜெபிப்பது வழக்கமாக வச்சுட்டு இருந்தாராம். இதை வந்து இந்த பிரதானிகளும் இந்த தேசாதிபதிகளும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எப்போ வாய்ப்பு, என்ன சின்ன வாய்ப்பாவது கிடைக்கும் தானே காத்துட்டு இருந்தாங்க அவங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சி இதை வச்சு ஏதாவது நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருவி ராஜா கிட்டே போகிறாங்களாம். ராஜாவே ராஜாவே, நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர், நீங்கள் எவ்வளோ நல்லவர், நீங்கள் எவ்வளோ வல்லவர், நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு கீழே இருக்கிறோம், நாங்கள்லாம் உங்களுடைய மக்கள், நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்தவரை நாங்கள் உங்களை தான் வணங்குறோம் சொல்லிட்டு பயங்கரமாக ஐஸ் வைக்கிறாங்களாம் தருவி ராஜாவை. தரியு ராஜாவும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வராராம். அதாவது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் தரியு ராஜா, மன்னரே வந்து உங்களை தான் வணங்கணும், எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவ்வளோ அழகாக ஆட்சி செஞ்சுட்டு வரீங்க, உங்களை தான் வணங்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாளுக்கு உங்களை மட்டும்தான் அவங்க வணங்கணும், வேறு யாரும் வணங்கவே கூடாது, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு கட்டளையை வந்து நீங்கள் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது தரியு ராஜாவுக்கும் கொஞ்சம் ஒரு இது வந்துட்டுருக்குது. சரி, நம்மளை எல்லாரும் வணங்கணும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்களே, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே, நம்ம ஒரு ராஜா நல்லா ஆசை செஞ்சிட்ருக்கோம்ல, எல்லோரும் வணங்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன மேத்தீமை, சாதாரண மனுஷன் இருக்கக்கூடிய விஷயம் தானே, அது வந்துருச்சு தரியு ராஜாவுக்கு. அந்த கட்டளையில் வந்து இவரை வந்து கையெழுத்து போட்டுடுறாரு, சைன் பண்ணிடுறாரு, இந்த கட்டளைக்கு மக்கள் எல்லாம் வந்து உட்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து இவர் போட்டுடுறாரு. கையெழுத்து போட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட தானியேல் என்ன பண்ணுறாரு, அவர் வழக்கப்படியே போயிட்டு மேல் வீட்டறையில் போயிட்டு 3 வேளையும் எருசலேமை பார்த்து அவர் தினமும் வந்து விண்ணப்பம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தார். கையெழுத்து போட்டார் தெரிஞ்சு இந்த காரியத்தை இவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளோட இருப்பார்னு ஒரு நினச்சிருந்து தான் அவர் இந்த காரியத்தை பண்ணியிருப்பார். வகை தேடிட்டு இருந்தாங்களே இந்த தேசாதிபதிகள், இதை வந்து இவங்க பார்த்துட்டாங்க, தரியு ராஜா கிட்டே தானியேலே கூப்பிட்டு போகிறாங்க. மன்னரே, நம்ம இப்படிப்பட்ட கட்டளையை நம்ம கொடுத்தும் கூட பாருங்கள், நம்ம தானியேல் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியம் பண்ணுறாரு, உங்களை வணங்காமல் உங்களை மட்டும்தானே வணங்கணும்னு சொல்லியிருக்கோம், இவர் தேவனை யாரையும் வணங்கிட்டு இருக்கிறாரா, நம்ம உங்கள் கட்டளையை இவர் மீறிட்டார் பாருங்கள், கட்டளையை மீறினவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது, சிங்ககபியில் போடுறது தானே தண்டனை, அந்த தண்டனை இங்கே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம். தரியு ராஜாவுக்கு நம்ம தானியேலை பற்றி நல்லாவே தெரியும். அவர் எந்தெந்த விதத்துலலாம் நல்ல காரியத்தை செய்வார், எப்படியெல்லாம் குணசாலி, எந்த அளவுக்கான ஒரு நட்பு, எப்படி பிஹேவ் பண்ணுவார், இவ்வளோ நாள் பழகி இருக்கிறாரில்ல அவர் கூட, அதனால் வந்து தானியேலை பற்றி அவருக்கு தெரியும். ஆனாலும் சட்டப்படி அவர் கையெழுத்து போட்டிருக்காருல்ல, இந்த கையெழுத்துப்படி அவர் வந்து அந்த கட்டளையை மீறி இருக்கிறாரு, அதன்படி இவருக்கு தண்டனை கொடுத்தாகக்கூடிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாராம், ஏதாவது வழி தேடுறாராம், இதில் இப்படி இதுலேருந்து எப்படியா தானியேலை நம்ம வந்து மீட்டு கொண்டு வந்துடலாம், ஏதாவது பொழுது போகிற வரைக்கும் வகை தேடிட்டு இருக்கிறாராம், எந்த வழியிலையுமே எந்த வகையும் மாட்டப்படவில்லையா, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம் சிங்ககெபியில் தானியேலே போட சொல்லி, அந்த கட்டளையும் வந்து நிறைவேற்றப்படுதான், மனசு இல்லாமல் சிங்ககெபியில் வந்து தானியேலையும் போடுறாங்களாம். தானியேலே போட்டவுடனே இவருக்கு மனசே வந்து ஆறலையும், ஐயோ என்ன ஆயிருக்குமோ, சிங்கம் பீரிட்டு இருக்குமோ, சிங்கம் ஏதாவது நம்ம தானியேலை பண்ணியிருக்குமோன்ட்டு மனசுக்கே வந்து ஒன்றுமே புரியாமல் போயிருச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
விடிஞ்சதும் விடியாததுமா, காலையில் விடிஞ்சு விடிஞ்சுதா விடியலான்னு தெரியல, வேக வேகமாக ராஜா ஓடிப்போய், தானியலே தானியலே நீ வணங்குகிற உன்னுடைய தேவன் உன்னை வந்து தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்ட்டு கேட்டுட்டு ஓடுறாரு. அவ்வளோ ஆதங்கம், ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அந்த சிங்ககெபியிலேருந்து பதில் கொடுக்குறார். அப்போ தான் இவருக்கு நிம்மதியாச்சு. அப்பா தானியலுக்கு ஒன்றுமே ஆகலை, என்னாச்சு தானியேல், நீ சிங்ககெபியிலிருந்தே ஒரு ராத்திரி முழுக்க உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, எனக்கு மனசு அங்கலாச்சிட்டு இருந்து தானியேல், என்னாச்சுன்ட்டு. இல்லை இதை இல்லை மன்னா, என்னுடைய ஆண்டவர் எனக்கு பக்க உதவியாக இருந்தார், எனக்கு காவலாளியாக இருந்தார், சிங்ககபியில் சிங்கம் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நான் நல்லா இருக்கிறேன் மன்னா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதன் பிறகு இந்த காரியம்லாம் வந்து நம்ம ராஜா தரியு ராஜாவுக்கு தெரிய வந்து தந்திரத்தினால தன்னை வந்து வீழ்த்தி இப்படிப்பட்ட கட்டளையை வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் அந்த காரியத்தில் இருந்தாங்களோ அவங்களும் அவங்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகள் எல்லாரையும் வந்து சிங்ககபியில் போட்டாராம். ஏன்னா மீறி கட்டளையில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க, மீறி ஆலோசனையை கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த கட்டளைப்படியே வந்து அவங்கள சிங்ககபியில் போட்டார். சிங்கங்கள் அவங்களுடைய எலும்பு கூட விட்டு வைக்காத அளவுக்கு வந்து பீரிட்டு போயிட்டு தானியலுக்கு விரோதமாக எழும்பினவங்களே அப்படின்ட்டு வேதாகமத்தில் இருக்குது. உடனே ராஜா மீண்டும் ஒரு கட்டளையை வந்து பிறப்பிக்கிறாராம். தானியல் வணங்குகிற தேவன் தான் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார். அதனால் எல்லாரும் வந்து தானியலின் தேவனை வணங்குங்க, அதுக்கு தகுதிப்படுங்க, ஆயத்தப்படுங்கன்ட்டு அப்படி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். தேவனோடு நம்ம இருக்கும்போது சிங்ககபியில் நம்ம விழுந்தா என்ன, சூறை காற்று நம்மளை அடித்தா என்ன, எதுவும் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரர்கள் எப்படி வந்து நமக்கு முற்றுகை பண்ணாலும் சரி, தேவ கிருபை நம்மளோடு இருக்கும்போது, தேவ தூதர்கள் நம்மை சுற்றி இருக்கும்போது, தேவ ஆசீர்வாதம் நம்மளோடு இருக்கும்போது, இவர் என்ன பண்ணார், தானியல் ஜபந்தானே பண்ணார், வேறு ஒன்றும் தப்பு பண்ணலையே. அப்போ கர்த்தர் தப்பு வைக்க வல்லவராக தானே இருக்கிறாரு, அதே மாதிரி தான் அவரையும் தப்பு வச்சாரு. தேவனோடு நாமும் இணைந்து இருக்கும்போது, தேவனோடு சஞ்சரித்து இருக்கும்போது, எப்படிப்பட்ட சிங்ககபியை போல எப்படிப்பட்ட காரியம் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மளையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.